ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேமர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம பிகேஸ்ல புதுசா வந்திருக்க கேலக்ஸி அப்டேட்ல என்னெல்லாம் நியூ ஐட்டம் அண்ட் அவுட்ஃபிட் வந்திருக்குன்னா பார்க்க போறோம். சோ வாங்க இப்ப கேம் குள்ள போலாம். கேலக்ஸி அப்டேட்ல இருக்க புது ஐட்டம் பாக்குறதுக்கு முன்னாடி, போன அப்டேட்ல பாத்தீங்கன்னா பியர் அப்டேட் வந்தது இல்லையா, சோ அதுல சம ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இது பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனியன் மாதிரி பியர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சோ அப்படியே வந்து ஒரு கிளவுட்ல உட்காந்துட்டு இருக்க மாதிரி. சோ இது பாத்தீங்கன்னா இந்த பியர் பாத்தீங்கன்னா உட்காந்து கோச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. சோ போன பியர் வந்து அப்படியே கை காட்டிட்டு ஜாலியா இருந்த மாதிரி, இது பாத்தீங்கன்னா கோச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இந்த எல்லோ கலர் பியர் பாத்தீங்கன்னா ஜாலியா வந்து அப்படியே வந்து பராக பாத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா போன அப்டேட்ல வந்துச்சு, அந்த அப்டேட்ல நான் உங்களுக்கு காட்டல. சோ அதனால இந்த வீடியோல உங்களுக்கு வந்து இதெல்லாம் இருக்கிறத காட்டிடுறேன். சோ நெக்ஸ்ட் வந்து இப்ப புதுசா வந்திருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் பாக்கலாம். சோ இந்த கேலக்ஸி அப்டேட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஏலியன் நெட்டை கொண்டு வந்திருக்காங்க. மண்டமலை பாத்தீங்கன்னா ஒரு ஏலியன் தலை வச்சிருக்கிறது மாதிரி தெரியும். சோ அது வந்து நம்மளோட ஹேட்ல இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாய்ஸுக்கான ஒரு காஸ்ட்யூமும் இருக்கு. ஸோ இதுதான் இப்போ வந்து ஏலியன் நெட் எடுத்துட்டீங்கன்னா பாய்ஸுக்கான காஸ்ட்யூம் இருக்கும். ஸோ பேக் பேக் பார்த்தீங்கன்னா ஏலியன் வந்து மாட்டிக்கிட்டு இருக்க பேக் பேக் மாதிரி இருக்கு. அந்த பேக் பேக் உள்ள கூட ஏதோ ஒரு ஏலியன் மூஞ்சி மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து ஏலியன் அப்டேட்டுங்கிறதால நமக்கு வந்து எல்லாமே ஏலியன் ஏலியன் ரிலேட்டடாகவே கொடுத்துருக்காங்க கைஸ். எனக்கு இந்த ஏலியனோட ஹெல்மெட் வந்து ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல ஃபேஸை வந்து சேஞ்ச் பண்ணிப்போம், அப்போ வந்து ஏலியன் மாதிரி இருப்போம் பார்க்க. இப்போ வந்து நமக்கு ஏலியன் ஃபேஸையே கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு கேர்ள்ஸுக்கான அவுட்ஃபிட்டும் இருக்கு. ஸோ இது வந்து கேர்ள்ஸுக்கான ஒரு இது, பாய்ஸுக்கான அவுட்ஃபிட்டை விட கேர்ள்ஸுக்கான அவுட்ஃபிட் சும்மா மினு மினுக்குது கைஸ். ஏன்னா வந்து அப்படியே கேலக்ஸியில் இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாமே சேர்த்து வச்ச மாதிரி இந்த அவுட்ஃபிட் இருக்கு. ஸோ இவங்களுக்கு இந்த கேர்ள்ஸுக்கான அவுட்ஃபிட்டும் பார்த்தீங்கன்னா சேம் பேக் தான். ஸோ ரெண்டு பேருக்குமே பொதுவான பேக் தான், பட் அவுட்ஃபிட் மட்டும் வேற மாதிரி இருக்கு. ஸோ கேர்ள்ஸுக்கான அவுட்ஃபிட்ல வந்து நல்லா ஒரு ஸ்டார்ஸ், அப்புறம் வந்து பிரபஞ்சத்தோட அந்த தீம் இருக்குள்ளையா ஒரு மாதிரி வயலட் கலர்ல, ஸோ அந்த ப்ளூ கலர் சேர்த்து வேற லெவல்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இது மட்டும் இல்லாமல் நமக்கு நியூ போஸ்டர்ஸ் வர கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு போஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜெம்ஸ் கொடுத்து பை பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ காயின்ஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ இருந்தாலும் இந்த போஸ்ட் என்ன பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க போஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படியே ஜாலியாக வந்து யாரோ வந்து நம்மகிட்ட ஏதோ ஒன்று சொல்கிற மாதிரி, அதை வந்து நம்ம கேட்டு சிரிக்கிற மாதிரி, கோசிப்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களா ஏதோ ஒன்று சீக்ரெட் சொல்லுவாங்க, அந்த சீக்ரெட்டை கேட்டுட்டு நம்ம வந்து சிரிச்சா எப்படி வந்து சிரிப்போமோ, அப்படியே கம்மனு சிரிப்போமோ, நைஸாக சிரிப்போம்ல, ஸோ அந்த மாதிரி சிரிக்கிற மாதிரி ஒரு போஸ்ட். நெக்ஸ்ட் இன்னொரு போஸ் பார்த்தீங்கன்னா தலையில கையை வச்சுட்டு என்னடா இவன் மொக்க போட்டுட்டு இருக்கான் பிளேடு போட்டுட்டு இருக்காங்கிற மாதிரி வந்து ஒரு போஸ். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் தான். ஸோ ரொம்ப நேரமா சீக்ரெட் சொல்றேன்னு மொக்க போட்டானா இந்த போஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா அந்த சீக்ரெட் நல்லா இருந்தது சூப்பரா இருக்கு அந்த கோசிப்பு கதை சொல்றது நல்லா இருக்குன்னா நம்ம சிரிப்போம் இல்லையா. ஸோ அந்த ரெண்டு போஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு நியூ ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அதுவும் இந்த ஏலியன் அப்டேட்டை பேஸ் பண்ணிருக்கு. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜும் ஒன்று கொண்டு வந்தாங்க. இது வெளியில பாக்குறதுக்கு இது கிரீன் கலர்ல இருக்கு, மேபி உள்ள இருந்து நம்ம கிரீன் கலர்ல ஏதாச்சும் வந்து கிடைக்கும்னு பார்த்தா இதுக்குள்ள இருந்து நமக்கு நார்மலான மில்க் தான் கிடைக்குது. ஸோ வேற ஏதாச்சும் கிடைக்கும் நானும் ரெண்டு மூணு வாட்டி எடுத்து பார்த்தா மில்க் மட்டுமே தான் கிடைச்சிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சோஃபா மாதிரி கொண்டு வந்துருக்காங்க, இதுலயே வந்து அப்படியே ஸ்டார்ஸ் தீம்ல வேற லெவல் இருக்கு. அதே மாதிரி வீட்டுல பாத்தீங்கன்னா ஃபுளோர் வால்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் தீம்ல வச்சிருக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க, இது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய கோல் மாதிரி இருக்கு. ஸோ அந்த கோலுக்கு பக்கத்துல வந்து ஒரு ஸ்டார் இருக்கு, கீழே வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது அதுல லைட் எல்லாம் எரியுது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு இங்க இடத்துல ஒரு இது மாதிரி கொடுத்தோம், கேஸ் அடுப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்ம சமைச்சிக்கலாம், ஆனால் இதுல எதுவுமே நம்ம சும்மா வந்து டெக்கரேஷன் மாதிரி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு டைனிங் டேபிள், ஸோ இதுல வந்து நம்ம உட்காந்து சாப்பிட்ற மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ கிளிக் பண்ற மாதிரி இருக்கு, பட் ஆனால் கிளிக் பண்ணா எதுவும் நடக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பெட் கைஸ். ஏன் இது சூப்பரான பெட்டுன்னு சொல்றேன்னா இந்த பெட்ல நம்ம படுத்தோம்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ஸ் எல்லாம் அப்படியே வந்து நமக்கு ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு போகுது கைஸ். இது வந்து அந்த வால்ல இருந்து வரல, இது வந்து இந்த பெட்டோட சேர்ந்து வருது. ஸோ நம்ம அப்படியே படுத்துட்டு ஸ்டார்ஸ் வந்து போறதை பார்க்கலாம், வேற லெவல்ல இருக்கு இல்லையா. நிஜமாலே இந்த மாதிரி ஒரு பெட் இருந்தா சூப்பரா இருக்கும்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து குளிக்கிறதுக்காக ஒரு பெரிய பாத் டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஏலியன் டெக் மாதிரி இருக்கு, ஏலியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற பாத் டப் மாதிரி இருக்கு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏலியன் யூஸ் பண்ற ஒரு பாத்ரூம், இது வந்து பின்னாடி ஏலியன் பொம்மெல்லாம் போட்டு வச்சு, ஏலியனும் நம்மள மாதிரி தான் பாத்ரூம் போல இருக்கு. சரி ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏலியன்ஸ் வந்து கை கழுவணும் இல்லையா பாத்ரூம் போயிட்டு, ஸோ அதுக்காக வந்து ஒரு வாஷ் பேசின் மாதிரி வச்சிருக்காங்க, கண்ணாடி இருக்கு. ஸோ கண்ணாடி பார்த்துட்டு அப்படியே வந்து கை கழுவிக்கலாம் இங்கேயே. ஸோ கிளிக் பண்ணா தண்ணி வருது, கிளிக் பண்ணி மறுபடியும் கிளிக் பண்ணா தண்ணி வந்து அப்படியே ட்ரைன் ஆயிடுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து முக்கியமா இந்த அப்டேட்ல வந்திருக்க கேலக்ஸி ஆர்மரை பத்தி பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த கேலக்ஸி ஆர்மர், பார்க்கறதுக்கே வேற லெவல் வைப்ரண்டா இருக்கு கைஸ், சம்மசீனா இருக்கு. இந்த ஆர்மரை பார்க்கும்போது என்ன எனக்கு ஞாபகம் வரீங்கன்னா பவர் ரேஞ்சர்ஸ் நிஞ்சா ஸ்டாம்னு ஒரு பவர் ரேஞ்சர் சீரீஸ் இருக்கும், அதுல வந்து நிஞ்சா ரேஞ்சர்னு ஒருத்தர் சாமுராய் ரேஞ்சர்னு ஒருத்தர் வருவாங்க, அவன் தான் வந்து பவர் ரேஞ்சர்ஸுக்கு எல்லாம் கொஞ்சம் வந்து பெரிய தலை மாதிரி இருப்பான், கிரீன் கலர்ல ட்ரெஸ் போட்டுன்னு வருவான். ஸோ இந்த போக்கேமான் பால் மாதிரி ஒன்று கையில வச்சுன்னு அதை வச்சு அப்படியே உருமாறுவான். ஸோ அது எப்படி இருப்பானோ அந்த மாதிரி தான் இருக்கான். என்னன்னா அவன் கிரீன் கலர்ல இருப்பான், இவன் கேலக்ஸி தீம்ல வந்து வேற லெவல்ல டார்க் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஸோ இது உனக்கு என்னென்ன பவர்ஸ் இதுன்னு பார்க்கலாம். ஸோ இவனுக்கு நார்மலாக ஓடுற பவர் தான் இருக்குது, அதே மாதிரி குதிக்கிறதும் நார்மலாக குதிக்கிறான். பட் என்ன ஒரு சூப்பரான விஷயம்னா நமக்கு வந்து இதில் ஃப்ளை பண்ணுற பட்டன் ஒன்று இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணான்னா
நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்படியே மேலே போறோம், கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் கீழே வரும், கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே மேலே போறோம். இப்போ நான் எதுவுமே பண்ணல, ஃப்ளை பண்ற பட்டனை மட்டும் தான் கிளிக் பண்ணிருக்கேன், முன்னாடி போல பின்னாடி வரல. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாவே அவன் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே மேலே போகிறான், ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கீழே போகிறான். ஸோ நம்ம எந்த பக்கம் போகணுமோ அந்த பக்கம் நம்ம வந்து ஏரோவை திருப்பணும்னா அந்த இடத்துக்கு அப்படியே வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கான். ஸோ இந்த ஃப்ளை பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரையும் தான் நமக்கு போக முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளையை கிளிக் பண்ணோன்னே நான் வந்து அப்படியே ட்ராவல் பண்ணுறேன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளை பட்டன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனாக வர தெரியும். ஸோ ஃபுல்லாக ட்ரைன் ஆயிடுச்சுன்னா நம்ம ஃப்ளையிங்லேருந்து கீழே மறுபடியும் வந்துடும். ஸோ மறுபடியும் ஃபுல்லாக ரீஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்னா அகைன் நம்ம வந்து ஃப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ நம்ம ஃப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா. ஸோ ஃப்ளை பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளோட ஃப்ளையிங் பட்டன் வந்து ஃபுல்லாக காலி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம வந்து கீழே வந்துகிட்டே இருப்போம். ஸோ டக்குன்னு அது எப்போ ஃபுல்ஃபில் ஆகுதோ அகைன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்து ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதனால் என்னென்னு இருக்கும்னா நீங்கள் ஃபுல்லாக கீழே விழுந்துட மாட்டீங்க. ஸோ நடுவுலேயே வந்து நீங்கள் மறுபடியும் ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சுலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் தரையில வந்து எப்பவுமே இந்த ஃப்ளையிங் பட்டன் காலி ஆனாலும் ஃபுல்லா தரையில விழணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நடு நடுவில் நீங்க வந்து ஃப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நான் ஃப்ளை பண்ணிட்டே பாத்தீங்கன்னா இப்போ சன்னு கிட்ட வந்துட்டேன். ஸோ சன்னாண்ட இருந்து நம்ம நம்மளோட வேல்டை பார்ப்போம். ஸோ இப்போ வேல்டே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு, வேற ஏதோ ஒரு கேலக்சியில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அகைன் நம்ம வந்து நம்மளோட வேல்டுக்கு போகலாம். ஸோ இந்த ஆர்மர் பார்த்தீங்கன்னா இதுல வெறும் பவர்ஸ் மட்டும் இல்லாம ஸோ அதுலேருந்து வர சூப்பரான ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ வேற லெவலில் வந்து அது போகும்போது அப்படியே பின்னாடி வந்து ஏதோ ஒரு மாதிரி வலவாலியாக வருது. அதே மாதிரி வந்து அவன் முன்னாடி ஃபேஸில் வந்து ஏதோ ஒரு பவர் பூஸ்டர் மாதிரி வந்து ஒரு ஏர்லேயே செஞ்ச மாதிரி அப்படியே சுற்றுது. இப்போ வித்தியாசமாக நிறைய விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட வேர்ல்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இங்கே இருக்கிறது தெரியும். ஸோ செமையாக இருக்கு, கேலக்சி ஆர்மர் போட்டுட்டு நம்ம கேலக்சி மேலே போயிட்டு அப்படியே நம்மளோட யூனிவர்ஸை வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது வேற லெவலு. சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஆர்மரோட பவர்ஸை வந்து நார்மலாக யூஸ் பண்ணி பார்த்துலாம். பட் கிரேசி ரன்ல எந்த அளவுக்கு இந்த பவர்ஸ் வந்து வேலை செய்து நமக்கு யூஸ் ஆகுதுங்கிறத செக் பண்ணி பார்த்துலாம். ஸோ நம்ம கிரேசி ரன்னை ஒரு வாட்டி பிளே பண்ணி பார்த்தோன்னா இந்த ஆர்மர் எப்படி கிரேசி ரனுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா மற்ற ஆர்மரை கம்பேர் பண்ணும்போதுங்கிறத நான் தெரிஞ்சு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கிரேசி ரன்னை பிளே பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் உடனே நான் வந்து பறக்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ என்ன ஒரு பிரச்சனைனா இதில் பறக்கிற பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃப்ளை பண்ணிக்கிட்டே நம்ம அந்த இதுக்குள்ளே கதவு கேட்டுக்குள்ளே போகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பறக்காமல் கேட்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பறக்கிற ஃப்ளையிங் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இந்த ஆப்ஸ்டிக்கல்லாம் வந்து தாண்டி போயிட முடியும். அதுக்கப்புறம் வந்து அந்த பறக்கிற அப்படியே வந்து நீங்கள் நான் கீழே போகிற மாதிரி போனோம். ஸோ அப்படியே மேலே போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த டோருக்குள்ளே போக முடியாது, கீழே போகிற மாதிரி போனால் தான் அந்த டோருக்குள்ளே கரெக்டாக போக முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஈஸியாகவே பறந்து அப்படியே வந்து நம்ம இந்த சைடு வந்துடலாம் கைஸ். ரொம்ப சூப்பரான விஷயம். இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா நம்ம வந்து பறக்கிறத வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ நம்ம இப்போ ஒரு வாட்டி கிளிக் பண்ணோன்னு வச்சுக்கலையா பறக்கிறத. ஸோ நம்ம பறந்துக்கிட்டே இருப்போம், அந்த பார் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரையோ நம்ம வந்து ஃபுல்லாக ட்ரைன் ஆகிற வரையோ பறந்துக்கிட்டே இருப்போம். ஸோ நம்மளால் வந்து அந்த டக்குனு இப்போ கிளியில் வரணும்னா ஃப்ளையிங்கை ஸ்டாப் பண்ணணும்னா ஸ்டாப் பண்ண முடியாது, அதுவாக ஸ்டாப் ஆனால் தான் உண்டு. பட் இருந்தாலும் கிரேசி ரன்னுக்கு ஓரளவுக்கு வந்து ஓகேவாக தான் இருக்குது. மற்ற ஆர்மரை கம்பேர் பண்ணும்போது இது அந்தளவுக்கு சூப்பரான ஒரு எஃபெக்டிவான ஆர்மர் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ இருந்தாலும் ஓகே, இருந்தாலும் மற்றவங்களோட நம்மளால ஃபஸ்ட்டு வர முடியுது. ஸோ ஓரளவுக்கு ஓகேவாங்கிற மாதிரி தான் இருக்குது. கேட்டுக்குள்ளே போகிறது மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கு மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து நேவிகேட் கரெக்டாக வந்து பட்டனை வந்து கீழே இறக்கி தள்ளி தள்ளி அப்படியே வந்து அதுக்குள்ளே போகணும். மற்றபடி வந்து கிரேசி ரன்ல ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த அப்டேட்டில் என்னெல்லாம் ஐட்டம்ஸ் வந்திருக்கு, என்னெல்லாம் அவுட் ஃபிட் வந்திருக்குங்க எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோ நான் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பிகேஎஸ்டியோட அப்டேட் வந்ததுக்கப்புறம் அதை பற்றின ஃபுல் டீடெயில்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ, பை பை.